சங்கரம் சிவசங்கரம். தத்தாத்ரேயர் மும்மூர்த்திகளின் ஸ்வரூபம் என்று சொல்லப்படுகிறது. அப்படியானால் அவரை மட்டும் வணங்கினால் போதுமே, மும்மூர்த்திகளை வணங்கிய பலன் கிடைத்துவிடும். ஏன் பிரம்மா சிவன் விஷ்ணு ஆகிய மூவரையும் தனித்தனியே வணங்க வேண்டும்? உங்களை யாரும் கும்பிட வேணும் சொல்லவே இல்லையே. தத்தாத்ரேயர் எப்படி வந்தார்னோ, ஒரு ரிஷி ரிஷி பத்தினி இருந்தாங்க. அந்த ரிஷி பத்தினி இல்லையா, அவளை சோதிக்கிறதுக்காக இந்த மகாலட்சுமி, துர்கா, சரஸ்வதி மூணு பேரும் அவங்களுடைய ஹஸ்பண்ட்ஸை போய் அந்த பிச்சை எடுக்கிறதுக்காக அனுப்புகிறாங்க. பிக்ஷா வந்தனும்னு பேர் இருக்கு. இப்போ அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, துணியெல்லாம் இல்லாமல் நேக்கடாக வந்து பிக்ஷா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா யோசனை பண்ணுறா, யார் சதி அனுசூ யோசனை பண்ணுறா, தன்னுடைய தவ வலிமையினால் அந்த மூணு பேரையும் குழந்தைங்களாம் மாற்றிடுறான். மூணு குழந்தைங்க இதில் துணி இருந்தால் என்ன இல்லை கட்டினா அவன் பட்டிக்கு வரான். ஸோ இப்படி தான் அந்த கதை உருவாச்சு. அப்போ நம்ம ஹஸ்பண்டுங்களை காணமேனு இந்த மகாலட்சுமி, சரஸ்வதி, துர்கா இவங்கெல்லாம் உலகத்துக்கு தேடி வர்றாங்க. அப்போ தெரியுது இந்தமாரி குழந்தைங்களாம் சுற்றின்னுக்கிறாங்கன்ட்டு. அந்த மகிட்ட போய் கெஞ்சுறாங்க, விட்டுடு எங்கள் ஹஸ்பண்ட்ஸை, நாங்கள் பண்ண தப்பு தான் சொல்லி. அப்போ என்ன பண்ணுறா, அந்த மூணு குழந்தைங்களையும் ஒன்றா சேர்க்கலாம், அதுதான் மூன்று முகமாக வருது, அதுதான் தத்தாத்ரேயர்னு சொல்லக்கூடியது. இப்படி தான் அவருடைய அவதாரம் நடந்தது. அது அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு சொன்னாங்க. அவங்கவுங்க ஹஸ்பண்ட் அவங்கவுங்க கூட்டின்னு போயிட்டாங்க. இந்த மாதிரி ஆச்சு. இது ரொம்ப பெரிய கதைலாங்கிறது இல்லை. ஸோ தத்தாத்ரேயரும் அந்த லீலாவத்தின்னு சொல்கிறாங்க இல்லையா, ரெண்டு பேரும் காட்டில் தவம் பண்ணிக்கிட்டு அப்படியே இருக்காங்க. ஒரு நேரத்துக்கு அவருக்கு போர் அடிச்சு போகுது, போகிறோம் நம்ம போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி. அப்போ ஒய்ஃப் சொல்கிறா, இல்லை இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் உலகத்தில் சுகத்தெல்லாம் பார்க்கணுன்ட்டு. இப்போ உனக்கு எருமை புத்தி தாங்குது, நீ எருமையாக போகணும்னு சொல்லிடுற. இந்த சதி லீலாவதி மகிஷின்னுவாங்க பெண் எருமைக்கு, பெண் எருமையாக போகுது. போகிற போது சாபம் கொடுக்குது, நான் பொம்பளை எருமைன்னா நீ ஆம்பளை எருமாயின்னு. அதுதான் மகிஷன். ஸோ மகிஷன் மகிஷின்னு ரெண்டு பேர் காட்டுக்குள்ளோ ஒரு ராட்சச குணத்தோடு அலைஞ்சின்னு இருக்காங்க. அதுதான் வந்து மகிஷாசுர மர்த்தனம், ஐயப்ப சாமி போய் மகிஷியை கொலை பண்ணதுன்னு நீங்கள் படிக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி. இதெல்லாம் பெரிய கதைங்க. ரிஷி மூலம், நதி மூலம்ங்கிற மாதிரி கதைக்குள்ளே கதை போயிட்டே இருக்கும். உங்களுக்கு தத்தாத்ரேயர் எப்படி இருப்பாரு பார்க்கணுன்னா, சேலத்தில் உடையார்பட்டியிலேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் போனீங்கன்னா ஸ்கந்தாசிரமும் ஒரு இடம் இருக்குது. அங்கே 18 கை துர்கர் இருப்பாங்க. அவங்களுக்கு எதிரில் முருகர் இருப்பார், நவகிரகங்கள் முருகரை சுற்றி இருப்பாங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர், பஞ்சமுக கணபதி, தத்தாத்ரேய சுவாமி இருப்பாங்க. அந்த பஞ்சமுக கணபதி கிட்ட அப்பர் சுந்தரம், மாணிக்கவாசகர், திருஞான சம்பந்தர், சேக்கிலார் அவங்கெல்லாம் இருப்பாங்க. பஞ்சமுக ஆஞ்சநேயர்லேயே அங்கே நாரதா ராகவேந்தர் இருப்பாங்க. தத்தாத்ரேயர் இருக்காங்க இல்லையா, அங்கே அனுசூயாவும் அந்த அத்திரி மகரிஷியும் இருப்பாங்க.
நீங்கள் இந்த ஹோல் காட்சி பார்க்கணுன்னா அந்த இடத்துல இருக்குது, சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் இருக்குது, உடையார்பட்டியில். நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாம், ரொம்ப நல்ல இடம் அது. சன்னியாசி குன்றுன்னு ஒரு இடம் அங்கே, அதை கட்டின சாமியாக இருக்குது. எப்போ பாரு கனவில் வந்து நேரிஞ்சி இந்த மாதிரி ஒரு இடம், இந்த மாதிரி ஒரு இடம்னு தேடி தேடி அலைஞ்சி கடைசியில் கண்டுபிடிச்சார். சந்தானந்த சுவாமிகள்னு பேர் அவர். சேந்தமங்கலம் அவதூத சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவருடைய சிஷ்யர். சேந்தமங்கலம் அவதூத சுவாமி ஜட்ஜு சதாசிவ பிரம்மேந்திராவுடைய சிஷ்யர். ஜட்ஜு சதாசிவ பிரம்மேந்திராள் வந்து துணி இல்லாமல் சுற்றின்றிருப்பார் அவதூறு. ஸோ ராஜா மாடியிலேருந்து பார்க்குறான், இவர் வாட்டிக்கு ரோட்டில் போயின்னே இருக்கார், என்னடா எனக்கு மரியாதை கொடுக்கலையே, நான் அங்கேருந்து பார்த்து பண்ணால் அவர் அவ்வளோதாங்க, அவருக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காதுன்னு. அவர் கையை வெட்டுன்றான், அவர் கை வெட்டுறது கூட தெரியாமல் அவர் பாட்டிக்கு போயின்னு இருக்கிறாரு. இவன் பயந்து போய் அந்த கையை கொண்டாந்து திருப்பியும் ஒட்ட வைக்கிறான், ஒட்டிக்கிது. இப்படி தான் அவருடைய இது வந்தது. அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யர் சேந்தமங்கலம் அவதூறு சுவாமிகள், அவங்க ரெண்டு பேரும் இவருக்கு தீட்சை கொடுத்தாங்க. யார், சாந்தாரன் சாமிக்கு கொடுத்துட்டு, நீ உலகத்தில் ஜனங்க நடுவில் போய் பிரச்சாரம்லாம் செய்யணும், கோயிலெலாம் கட்டணும், அதனால் இந்த மாதிரி அம்மனமாக சுற்றி இருந்தால் செட் ஆகாது, நீ வந்து கஷாய வஸ்திரம் கட்டிக்கணும். அவர் தலையில் இவ்வளோ பெரிய ஜடை வச்சுன்னு தாடியெல்லாம் வச்சுன்னு கஷாய வஸ்திரம் கட்டின்னு இருப்பார். இதுதான் அவருடைய தோற்றம். அவர் மூணு இடத்துல கோயில் கட்டியிருக்கார். ஒன்று நான் சொன்னேன், சேலம் உடையார்பட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்கந்தாசிரமம். புதுக்கோட்டையில் பூமிக்கு அடியில் கிடந்தது சதாசிவ பிரம்மேந்திராடி ஒரு ஜென்மத்து இது, அதை எடுத்து அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டியிருக்காரு. அதுக்கப்புறம் சேந்தமங்கலம் இல்லையா, அங்கே ஒரு கோயில் கட்டியிருக்கார். அதுக்கப்புறம் லாஸ்ட் டேஸில் மெட்ராஸில் கூட கட்டியிருக்கார். மெட்ராஸில் சேலையூர் இல்லை, அங்கே கூட ஒன்று கட்டியிருக்காரு. ஸோ பெரிய மகான், ரொம்ப பெரிய நிலை வருது. ஆனால் என்னன்னா, அவர் விஸ்வாமித்திரராக இருந்தார். ஒரு பிறவியில் அவர் தான் விஸ்வாமித்திரராக இருந்தது. அதனால் அந்த பிறவியினுடைய வாசனையே இந்த பிறவிலையும் அப்படி தான், ஒரே கோபத்தாவமாக இருப்பார், சிடு சிடுன்னு இருப்பார், யாரும் கிட்ட போயிடக்கூடாது, போனால் இரிட்டேட் ஆகிடுவார், அந்த மாதிரி. அது காரணம் அவருடைய விட்டக்குறை தொட்டக்குறை வாசனாதிகளாக வர்றது. நான் அவருக்கு ரொம்ப தெரிஞ்சால் தான், எனக்கு இந்த மீனாட்சி கணபதி நாடின்னு ஒன்று இருக்குது, விநாயக காலனி கபாலீஸ்வரர் கோயிலுக்கு பேக் சைடு. அங்கே ஒருத்தர் இருந்தார் ராமநாதபுரத்துக்கார், நல்ல குருந்தப்ப சாமிகள்னு பேர். அவருக்கு அந்த குருந்த மர நிழலில் ஒரு ஓலை சுவடி கிடச்சிது, மீனாட்சி கணபதி நாடின்றது. ஸோ அதை எடுத்து நீ படிக்கலாம், ஒவ்வொரு நாளும் கண்டனம் பார்த்தா படிக்கணும்னு சொன்னாங்க. அதனால தான் அவர் பேர் நல்ல குருந்தப்ப சாமி. குருந்த மரத்தின் நிழலில் இருந்த மீனாட்சி கணபதி நாடியே படிக்கிறாருங்கிறதுனால வந்துச்சார். ஸோ நான் அவரை பார்க்கறதுக்கு போயிருந்தேன். அதில் வந்தது இந்த மாதிரி, இந்த பிரிவில் நீ வந்து மகேந்திரகிரி காட்டுக்கு போகணும், இதுக்கு முன்பிறவிகளில் நீ அங்கே தவம் பண்ணியிருக்க, ஆனால் அந்த காட்டுக்கு போகிறது அவ்வளோ ஈஸி இல்லை, மூணு மலைகளை தாண்டி போகணும், அண்டு அதுக்கு முன்னாடி நீ துர்கையை பூர்ண பிரதிஷ்டாக இருக்கிற சேலம் ஸ்கந்தாசிரமத்தில் போய் அங்கே சாமி கும்பிடணும். முன்பிறவியில் விஸ்வாமித்திரரா உனக்கு ராமராய் இருந்தபோது அவர் குருவாக இருந்தார், அதனால் அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கணும், இப்படிலாம் வந்துச்சு. சரின்னு அதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே எனக்கு காயத்ரி மாதாவுடைய தரிசனம் கிடச்சிது. ஒரு மூணு அடியில் அந்த அம்மா வந்தால் நான் காலை கூட தொட்டு கும்பிட்டேன். அப்போ அந்த அம்மா எனக்கு மந்திரம் கொடுத்தா, காயத்ரி மந்திரம். இது ஆன உடனே தான் நான் அவர்கிட்ட போனேன். இந்த காயத்ரி மந்திரம் யாருக்காக கொடுக்கப்பட்டது, விஸ்வாமித்திரருக்காக கொடுக்கப்பட்டது. அவருக்கும் வசிஷ்டருக்கும் யார் பெரியவங்கன்ற ஒரு இது வருது. இவர் ராஜாவாக இருந்தவர். அப்போ இவர் காட்டில் போய் தவம் செஞ்சு ஒரு தடவை மேனகா கிட்ட மாட்டிக்கிறாரு, ஒரு தடவை திருசங்கு சொர்க்கம் பண்ணி தன் பவரெல்லாம் போயிடுது, லாஸ்டில் அவருக்கு சித்தி ஆகுது. அப்போது திருப்பியும் வந்து பிரம்ம ரிஷின்னு வைஷ்ணர்கிட்ட பட்டம் வாங்குறார். அதனால தான் வைஷ்ணர் வாயால் பிரம்ம ரிஷின்ற பட்டம் வாங்குறதுன்றது. ஸோ அப்போ ராமாவதாரத்தில் விஸ்வாமித்திரா இருந்து ராமரெல்லாம் கூட்டுனு காட்டுக்கு போய் சீதையை கல்யாணம் பண்ணி வச்சு இதெல்லாம் பண்ண அந்த ஆத்மா அதுதான் விஸ்வாமித்திரர்ன்றது. அவர் தான் இவர். இந்த காலத்தில் எல்லோரும் வராங்க. இங்கே மயிலாப்பூர் கோயிலுக்கு எதிரில் ஒரு வீடு இருந்துச்சு, அங்கே ஒருத்தர் இருந்தார் குருஜி சுந்தரராமன் பேர். அவர் வசிஷ்ட மகரிஷி. இங்கே போடி நாயக்கனூர் சிந்தலச்சேரி சின்னம்மனூர் இருக்கு இல்லையா, அங்கே ஒரு ஆள் இருந்தார். அவர் விறகு வெட்டி, காட்டுக்குள்ளே விறகு வெட்டுறதுக்கு போய் ஒரு குகையை பார்த்து உள்ளே போய் உக்காண்டார். அப்படியே தாடி கீடெல்லாம் வலிச்சு ஒரு சாதாரண கிராமத்தாள். வெளியே வர்றபோது அவர் வலது தோல் மேலே கிளி உக்காந்துட்டு அப்படியே வெளியே வந்தார். ஸோ அவர் யாருன்னா ராவணன். ஒரு பிரிவில் ராவணனாக இருந்தால் இந்த பிரிவில் சிந்தலச்சேரி சீங்குழல் லாட சங்கிலி பொன்னையா சாமியாக வந்தார். அவர் கையால் யாருக்கும் திருநூறு கூட கொடுக்க மாட்டார். கேட்டால் என் தவத்தெல்லாம் நான் ஒன்றா சேர்த்து வச்சு
நான் இறந்த பின்னால் என்னுடைய சமாதியில் ஆனந்த போதி ஆனந்த பைரவிக்கு ஒரு கோயில் வரணும், அதுக்காக நான் வந்து என் பவரை வீணாக்க மாட்டேன்னு சொல்லி மாதத்துக்கு ஒருக்கா திருப்பதிக்கு வருவார். பௌர்ணமிக்கு போய் மீனாட்சியம்மன் கோயிலில் ரெண்டாவது கோயில் மரத்துக்கிட்ட உட்காந்து இருப்பார். அந்த மாதிரி அவர் லாடசாங்கில் வச்சுன்னு ஜல் ஜல்லுன்னு அடிச்சுன்னு போயிருப்பார். சபரின்னு ஒரு அம்மா இருந்தாங்க இல்லையா ராமாயணத்தில், அந்த அம்மா தான் கல்யாண தீர்த்தம் புதிய மலையில் இருந்த கிருஷ்ணவேணி அம்மா. இப்படி எல்லாரும் வராங்க உலகத்தில், உண்டதே உண்டு, உடுத்ததே உடுத்து, உரைத்ததே அடுத்தடுத்து உரைத்து, கண்டதே கண்டு, கொண்டதே கொண்டு, கழிந்ததே கடவுள்னு ஆளெல்லாம். இந்த உலகத்தில் யாருமே புதுசாக வர்றதில்லை, எல்லாருக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குது. அவங்க திருப்பியும் இந்த உலகத்தில் வர்றாங்க, ஒருத்தர் ஒருத்தர் மீட் பண்ணுறாங்க. இப்படி தான் இந்த ஆன்மாக்கள் மனித உடல்களை தேர்ந்தெடுத்து கொண்டு தங்களுடைய பயண அனுபவங்களை ஆன்மாவாக தொடர்கின்றன. இப்படி வர்றது தான் சேலத்தில் அவர் நான் பார்க்குறதுக்கு போகிறதுக்கு முன்னே எனக்கு காயத்ரி தரிசனம் கிடச்சது. அப்போ நான் உள்ள நுழையிற போதே அவர் சொல்கிறார், காயத்ரி மகாமந்திரமாகும் அப்படிங்கிற இப்படி தான் பேசுவாங்க அவங்க. நம்ம அதாவது கனெக்ஷன் இருந்தால் நம்ம எதுக்காக அங்கே போகிறோம்? அவர் விசாமித்திரர், காயத்ரி மந்திரம் அவர் கொடுத்தது, நமக்கு அதுக்கு முன்னே காயத்ரியோட தரிசனம் கிடைக்கிது அண்ணா நகரில் வச்சு, அதனால் அங்கே போகிறோம். காயத்ரி மகாமந்திரமாகும் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் நான் அவர்கிட்ட போகிறேன். போயிட்டு அங்கே ரெண்டு பேர் இருந்தாங்க, ஒரு ஆள் மேத்ஸ் சயின்ஸுன்னு இங்கே ஐஐடி இருக்கு இல்லையா, ஐஐடி அதில் ப்ரொஃபஸராக இருந்த ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் பேர், இன்னொருத்தர் ஆவியனில் டைரக்டராக இருந்தார் தண்டபாண்டின்னு பேர். இவங்க ரெண்டு பேரும் அவர்கிட்ட புவனேஸ்வரி மந்திரம் வாங்கி சிஷ்யங்களாகிறாங்க. அவங்க மறுநாள் அண்ணா நகரி எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. நீங்கள் வந்துட்டு போன உடனே சாமி சொன்னார், இவன் ரொம்ப பெரிய ஆளாக வரப்போகிறான், இவன் எப்படியாவது நம்ம ஃபோல்டுக்குள்ளே கொண்டாந்துடணும். ஃபோல்டுனா என்ன, அவங்களுக்கு என்ன ஆகணும், ஆன்மீகத்தில் அவங்க அந்த அமைப்புக்குள்ளே கொண்டு வரணும். ஏன்னா இவர் ரொம்ப பெரிய ஆளாக போகிறாரு, அதனால் உங்களை வந்து அவர் புவனேஸ்வரி ஏகாட்சர மந்திரம் வாங்கிக்க சொல்கிறார் அப்படின்னா. அதுக்கு என்ன வாங்கிக்கிறேன், நீங்கள் மற்றதெல்லாம் விட்டுடணும், அவரை மாத்திரம் பிடிக்கணும், அப்போ தான் அவர் கொடுப்பார் அப்படின்னார். நான் சொன்னேன், நான் ஏற்கனவே சதாச்சரம் அஷ்டாச்சரம்லாம் வாங்கி சொல்லின்னு இருக்கேன், ஆனால் அதை விட்டுட்டு இதை பிடிக்க மாட்டேன், அதோடு சேர்த்து இதை பண்ணுறேன்னு. அப்புறம் அது செட் ஆகலை. அப்புறம் எனக்கு காயத்ரி டைரெக்டாகவே மந்திரம் கொடுத்தா அதெல்லாம் வேறு விஷயம். அந்தளவுக்கு ரொம்ப பெரிய ஆள் அவர். கொஞ்சம் இந்த அந்த விஸ்வாமித்தராக இருந்தபோது இந்த இந்த சிறுமூஞ்சித்தனம் வச்சுக்கோ இல்லை கோபத்தை வச்சுக்கோ அது இருக்கும். அதனால் தத்தாத்திரேயர்ன்ற கேள்விக்கு இதுதான் பதில். அது வந்து மூணு தேவியர்கள் பரீட்சை வச்சாங்க, அந்த அம்மா பாஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் சத்யலீலாவத்தியும் தத்தாத்திரேயராகவும் இருந்து ரெண்டு பேரும் மகிஷன் மகிஷியாக ராட்சச ராட்சசி ஆகிப்போய் ஐயப்ப சாமிக்கிட்ட ஒருத்தர் செத்தாங்க, இன்னும் அம்பாள்கிட்ட அந்த முகாசுரன் செத்தான். அழுதால் உன்னை பெறலாம் என்று சொல்லும் தாங்கள் ஆனந்தம், அழுகை, பரவசம் என்று எல்லாவித உணர்வுகளும் உங்களிடத்தில் இருக்கத்தான் செய்கின்றன. இந்த உணர்வுகளில் கரைந்து போய் எந்த பேதமும் அற்ற நிலையில் மோக்ஷம் சாத்தியம் என்றும் கூறியிருக்கிறீர்கள். இந்த இரண்டு நிலைகளையும் தாங்கள் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கும். எல்லாம் அற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே தான் ஆன்மீகம். எல்லாத்தையும் மறந்துடணும், நான் யார், எங்கே இருக்கேன், என்ன இது, ஐடென்டிட்டி ஷுட் பி லாஸ்ட்டு. இப்போ எல்லாம் அற என்னை மறந்த நலம் அப்படின்னா நான் எனக்கு எதுவுமே தெரியக்கூடாது, ஒரு பிளாங்குக்கு போயிடணும். அதுக்கு என்ன பேர், வாசா மகோச்சரம், சொல்லில் விளங்கா நிர்வாணம். நிர்வாணம் என்று துணி இல்லாமல் இருக்கிறது இல்லை, எண்ணங்கள் இல்லாமல் இருக்கிறது, எந்த எண்ணமும் இல்லாமல் ஒரு பிளாங்க் மைண்டு. நீ ஒரு சினிமா தியேட்டருக்கு போகிற, அங்கே வெள்ளை ஸ்க்ரீன் தானே இருக்குது, ப்ரொஜெக்டர் ஆன் பண்ணப்புறம் தானே அதில் எல்லா காட்சியும் வருது. அந்த மாதிரி நம்ம ஒரு வெள்ளை ஸ்க்ரீனுக்கு போயிடணும். கோபம், தாமம், விருப்பு, வெறுப்பு, பகை எல்லாத்தையும் தாண்டிட்டு ஒரு பிளாங்க் ஸ்க்ரீன் ஆயிடணும். இதுதான் உயர்ந்த நிலை. அந்த நிலை அவ்வளோ சீக்கிரம் வந்துடுமா? அவ்வளோ சீக்கிரம் வர்றதில்லை. அதுக்காக நம்ம முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியது தான். நமக்கு என்றைக்கு இந்த பூர்வ ஜென்மத்து வாசனைகள் இல்லை நமக்கு இயல்பாக இருக்கக்கூடிய டிசையர்ஸ், ஆசா நுகலம் துகளாயினபின் பேச அனுபூதி பிறக்கும், எல்லா ஆசைகளும் போன பின்னால் தான் இந்த அமைதி கிடைக்கும். அந்த காலத்து சினிமா பாட்டு ஒன்று இருக்கும், அமைதி இல்லாதேன் மனமே, அமைதி இல்லாதேன் மனமே. அந்த மாதிரி அமைதி இல்லாத இருக்கிறதுக்கு காரணம் எண்ணங்கள் தான். நம்முடைய எண்ணங்களை பூரா நீ வந்து டயக்ரஸ் பண்ணி பார்த்தியானே எல்லாம் வேஸ்ட்டுன்னு தெரியும். எதுக்கு இந்த எண்ணங்களால் நமக்கு என்ன லாபம், ஒன்றுமே கிடையாது. உக்காண்டு எதையோ நினச்சிட்டு உக்காண்டிருப்போம், இல்லை வீட்டில் நினச்சி எதையோ நினச்சி கவலைப்பட்டுன்னு இருப்போம்,
அந்த எண்ணங்களால் ஒரு பைசா லாபம் கிடையாது. என்ன நடக்குதோ நடக்குதான் போகுது. நீ நினைக்கிறதுனால எதையாவது மாற்றிட முடியுமா? பகவத்கீதை என்ன சொல்லி, எது நடந்ததோ நன்றாக நடந்தது, எது நடந்து கொண்டிருக்கிறதோ நன்றாகவே நடந்து கொண்டிருக்கிறது, இனி எது நடக்குமோ அது நன்றாகவே நடக்கும். ஸோ எல்லாத்தையும் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு நன்றே வரினும் செய்தே விலகினும் நான் அறிவது ஒன்றேயும் இல்லை என்ற சரண்டர் லெவலில் ரெண்டு கையும் தூக்கிடு, கடவுள் ஒன்று பார்த்துக்குவோம். இதுதான் ஜனங்க, நமக்கு ஒரு பைத்தியக்காரத்தை அணங்குது. நம்ம ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுங்கிற மாதிரி, நம்ம கஷ்டத்தை நாம் தான் சுமக்கணுன்ற மாதிரியெல்லாம் நம்ம நினச்சிருக்கிறோம். நீ வந்து ஒரு ரயிலில் போகிறபோது உன் கையில் ஒரு முருங்கைக்காய் பை இருக்குது, இன்னொரு சூட் கேஸ் இருக்குது. நீ ரயிலில் ஏறினவுடனே என்ன பண்ணுவேன், சூட் கேஸை சீட்டுக்கு அடியில் இல்லை பெத்து மேலே தள்ளிட்டு முருங்கைக்காய் பையை பக்கத்தில் வச்சுன்னு ஜாலியாக உக்காந்துக்குவேன். பைத்தியக்காரன் என்ன பண்ணுவான், அந்த பொட்டி தூக்கி தலைமையில் வச்சுன்னு பையை அக்கில் வச்சுன்னு உக்காந்துருப்பான். உன்னை சுமக்க போகிற ரயில் உன் முட்டையும் சுமக்க போகுது, இது தெரியாமல் அஜ்ஞானம். அப்போ உன்னை சுமக்கிற கடவுளுக்கு உன் கஷ்டத்தை சுமக்க தெரியாதா? உண்டு எல்லா ப்ராப்ளமும் அவனுக்கு தெரியாமையே ஒரு ப்ராப்ளம் உலகத்தில் இருக்க முடியும். நாம் ஏதோ நம்ம சாதிக்கணும், நம்ம செய்யணும், நம்ம தான் இதை சால்வ் பண்ணிக்கணுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளமெல்லாம் வருது. என் செயலாவது ஒன்றும் இல்லை, காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசி நாரணன்னு எல்லாத்தையும் கடவுள்கிட்ட விட்டுட்டு இருந்தியானா, விட்டு விடுதலையாகி நிற்பாய் சிட்டுக்குருவியை போல இல்லையா? அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்தால் நீ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது வராத வரைக்கும் நீ பில்கேட்டாகவும் இருக்கலாம், உனக்கும் ப்ராப்ளம் இருக்கும். உன்னுடைய ப்ராப்ளம் ஒன்றுமே இல்லை, நீ திண்ணையில் படுத்துன்னு கீழே விழுந்தாள் ஒன்றாகாது. பில்கேட்டு 14வது எல்ஐசி மாடியிலேருந்து கீழே விடுறான், எலும்பு கூட பேராது. அதனால் நீ யாரை ரொம்ப பெரிய பணக்காரன் நினச்சிருக்கிறியோ, யார் பெரிய பதவியில் இருக்கிறானோ அவனுக்கு தான் ப்ராப்ளம் ஜாச்சு. சாதாரண ஆளுங்களுக்கு ப்ராப்ளம் ஒன்றுமே கிடையாது, ரொம்ப சாதாரணமான இது தான், சின்ன சின்ன ப்ராப்ளம் ஸ்க்ராட்ச்னுவாங்க அந்த மாதிரி. ஸோ மக்களுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஞானம். இந்த ஞானத்தை உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் கோயில், குளம், உபன்யாசங்கள், ராமாயணம், மகாபாரதம், இந்த மாதிரி காவியங்கள், காப்பியங்கள் இதெல்லாம் அதுக்காக வந்தது தான். உங்களுக்கு பெரிய பெரிய தத்துவங்களை மக்களுக்கு புரிகிற பாஷையில் சொல்கிறதுக்காக வந்ததெல்லாம் இந்த புராணங்கள் எல்லாம். நாம் எதையுமே கற்றுக்கிறது இல்லை, அது ஏதோ ஒரு கதைன்னு கேட்டுட்டு போயினேங்கிறமே தவிர, தி அப்ளிகேஷன் ஆஃப் நாலெட்ஜ்னுவாங்க, எந்த ஒரு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணுமோ அதை நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். இப்போ ஹரிச்சந்திரங்கிறான், அவன் எந்த சூழ்நிலையிலையும் நான் போய் பேச மாட்டேன், உண்மையை பேசணும் அப்படின்னு வச்சுருக்கிறான். அவன் கதையில் எவ்வளோ கஷ்டம்லாம் படுறான், அவன் ஒய்ஃபு அப்புறம் அவன் பிள்ளை எல்லாரையும் எழுந்து சுடுகாட்டில் தோட்டியாக இருந்துக்கிட்டு அவன் பிள்ளையை எரிக்கிறதுக்கே பொண்டாட்டிக்கிட்ட துட்டு கொடுத்தா கொடுன்றான். அப்போ தான் அவன் தெரியுது அவள் கழுத்தில் தாலிக்குதுன்னு, ஏன்னா அவள் கழுத்தில் இருக்கிற தாலி அவனுக்கு தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அப்போது தெரியுது இவன் நம்ம மனைவி தான் சொல்லிட்டு, இருந்தாலும் டியூட்டி பிசக்கக்கூடாதுன்றதுனால துட்டு கொடுத்தா குடி இல்லைனாக்கா நான் இப்போ குழந்தையை எரிக்க முடியும் சொந்த குழந்தைய. இப்படிலாம் சோதனைகளில் வென்று வைஷ்ணவ விஸ்வாமித்திரர் அவனு சொல்லிடுறாரு, இவன் பிரம்மரிஷி இது பெரிய நிலையை அடைஞ்சிட்டான் ஹரிச்சந்திரன். இது வைஷ்ணருக்கும் விஸ்வாமித்திரருக்கும் நடந்த காம்படிஷன், நான் அவனை பொய் சொல்ல வைக்கிறேன், இவர் இல்லை அவன் பொய் சொல்ல மாட்டான்ட்டு. இப்படி தான் அந்த கதையெல்லாம் வந்து, இந்த கதைலாம் எதுக்காக வச்சாங்க, எவ்வளோ கஷ்டம் வந்தாலே அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. அண்டு நீ எந்த சூழ்நிலையும் நீ எடுத்துக்கொண்ட தர்மத்துக்காக போராடணும், நீ எந்த தர்மத்தை நம்புறியோ அந்த தர்மம் உன்னை கைவிடாது காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறது, அதுக்காக தான் இதெல்லாம் சொன்னாங்க. நீ இதெல்லாம் கேட்டுட்டு ராத்திரியெல்லாம் மறுநாள் காத்தால ஹரிச்சந்திரன் கதை என்ன சொல்லுதுன்னா, செத்தாலும் உண்மை பேசக்கூடாதுங்க, அவசரம் பேசலாம் ஹரிச்சந்திரன் மாதிரி கஷ்டப்படணும். அப்போ படிக்கிறது பாகவதம், எரிக்கிறது பெருமாள் கோயில், அந்த மாதிரி எந்த ஒரு மாரல் ஆஃப் த ஸ்டோரியும் நம்ம கடைப்பிடிக்கிறதுக்காக தான். அதனால் அது நம்ம கடைப்பிடிக்கிறது விட்டுவிட்டு அந்த கதையை வரைக்கும் கேட்டு உட்காந்துக்கிறோம், எத்தனை வருஷமாக கேட்டுக்கிறோம் நம்ம என்ன மகா பார்த்தோம். அதில் ஏதாவது ஒரு கேரக்டரை நம்ம கடைப்பிடிக்கணும், இந்த கேரக்டர் மாதிரி நான் ஆயிருக்கணும், கர்ணன் மாதிரி நான் தான தர்மம் பண்ணோம், ஏதாவது ஒரு ஐடியா நமக்கு வரணும், எதுவும் வர்றது இல்லை, அது ஒரு கதை நம்மளை பொறுத்து மாத்திரம். அதனால தான் நம்ம வாழ்க்கையில் அடுத்த அடிகளை எடுத்து வைக்கிறது இல்லை. இந்த என்ன கேள்விமா, அழுதால் உன்னை பெறலாம், அழுதால் உன்னை பெறலாம். அப்போ ஒரு மனுஷன் எப்போ அழுவான், அகங்காரம் போனால் அழுவான். சிரிக்கிறதுன்னு எல்லாரு கூடயும் சேர்த்துருவேன் கேக்க பேக்கன்னு, இந்த அழுக வர்றபோது என்ன பண்ணுவேன், மூஞ்சி அப்படி சிரிப்பின்னு கண்ணை இப்படி பண்ணிக்கினுட்டு எல்லாம் பண்ணுவானே. ஏன்னா மற்றவங்க எதிரில் அழுதாக்க கொஞ்சம் சேம்சியமாக இருக்குதுன்றதுனால நீ அப்படிலாம் பண்ணுவேன். இதுதான் உண்மை. ஈவன் காஞ்சி மகாபெரியவர் மாதிரி இருக்கிறவங்க கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் கொண்டா கொண்டா போய் விளக்கெண்ணெய் கொண்டா அப்படின்னு வாங்கலாம். ஏன்னா அந்த விளக்கெண்ணெய் ரெண்டு ட்ரா விட்டு கண்ணி தண்ணி பூமியில் விழாத மாதிரி பார்த்துக்குவாங்களாம், கண்ணீர் பூமியில் விழக்கூடாது மகான்கள் தின்னுவாங்க. அதனால
இந்த அழுக ஒன்று தான் நம்ம அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறது. அதனால தான் நிறைய பேர் இந்த சாவு வீட்டுக்கு விரும்பி போவாங்க. ஏன்னா இறந்து போன ஆள் தெரியுமோ தெரியாதோ அவங்க மேலே உழுது அழுதா யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. இல்லை ரொம்ப பேர் ரொம்ப நல்லா அழுவாங்க அந்த மாதிரி இடத்துல போய். பட்டினத்தார் ரோட்டில் போயின்னுக்கிறாரு, ஒரு சாவு வீட்டில் எல்லாரும் உழுந்து போந்துன்னுக்கிறாங்க. இவரும் போய் ஓ ஒன்று உழுந்து போடுறாரு அழுறாரு. எல்லாம் ஏங்க சாமியா அவர் ரொம்ப தெரிஞ்சால அவங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர் போயிட்டாருன்னு சொல்லி நீங்கள் எல்லாம் அழுவுறீங்க. நீங்கள் போகிற போது எனக்கு தகவல் தெரியாதுல்ல, அதனால் உங்களுக்கு சேர்த்து இப்பயே அழுத்தானார். அதனால் அழுதால் உன்னை பெறலாமேங்கிறது நம்முடைய அகங்காரமெல்லாம் போகணும். அப்போ கடவுளை மரணம் இல்லாத நிலையை எப்படி அடிக்கலாம்? வம்மின் உலகியலீர் கரமலர் முட்டித்து ஊற்றெழும் கண்ணீரதனால். கண்ணில் அப்படியே தர தரையே தண்ணி கொட்டணும், கை இப்படி இருக்கணும், நெஞ்சம் விம்மி அப்படியே முருகா 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 பெருமாளே அம்பாலேன்னு அப்படியே அழக்கத்துக்கணும். அழுகிறது தான் தொழுகிறது. அந்த அளவுக்கு ரொம்பவும் சிரிப்பை கரமல்லன் முட்டித்து நைந்து நைந்து உருகி அதுக்கு பின்னால் இருந்தால் மரணம் இல்லா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டா என்ன, அப்போ நீ மரணத்தை வென்றுடுவே அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த அழுகை என்பது நம்ம அடக்கிற விஷயம், அது அடக்க வேண்டிய விஷயம் இல்லை. ஆனால் அழுறது கல்யாணம் ஆகலையேன்னு அழக்கூடாது, குழந்தை இல்லையான்னு அழக்கூடாது, கார் இல்லையான்னு அழக்கூடாது, பங்களா இல்லையேன்னு அழக்கூடாது, கடவுளை பார்க்க முடியலையேன்னு அழுவோம். ராமகிருஷ்ண பரமஹம்சரு காளி நீ எனக்கு தரிசனம் கொடுக்குறன்னா என் கழுத்தை வெட்டிக்கிறேன்னு கழுத்து மேலே கத்தி வச்சுன்னுட்டு அழுகிற போது தான் காளியோட தரிசனம் கிடைக்குது. அந்த மாதிரி அதனால தான் இந்த தேவர்களை விட அசுரர்களுக்கு கடவுள் சீக்கிரம் கிடைக்கிறதுக்கு என்ன காரணம்னா, தேவர்கள் சும்மா மணியட்சி பூஜை பண்ணிட்டு இருப்பான், அசுரர்கள் அப்படி இல்லை, என் தலையை வெட்டிக்கிறேன் என் உயிரை கொடுத்துட்றேன்னு அவனுக்கு தான் டொங்குன்னு சாமி வந்து முதல்ல நிற்கும். அதனால் அந்த மாதிரி கடவுளை தவிர எதுவுமே வேணான்னு இப்போ ராமகிருஷ்ணர் அழுதார், காளியோட தரிசனம் கிடைக்குதா இல்லையா அவருக்கு. ஸோ அந்த அழுகை தான் நமக்கு ஆண்டவனை கொடுக்கும். அதனால் அழுதால் உன்னை பெறலாமன்னா அதுதான் அர்த்தம். இந்த உலகத்துக்காக அழுறத விட்டு கடவுளுக்காக மாத்திரம் அழுகிற ஒரு பக்குவத்தை நீ வளர்த்துக்கோ, அப்போ உன்னுடைய ஊன் உயிர் எல்லாம் குழையும். அழுகிற போது அகங்காரமெல்லாம் போயிடுதா, அப்போது எல்லாம் வந்து மெல்ட் ஆகிடுது, மெலோ ஆகிடுது. அதனால் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்க நம்ம பெரியவங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் ஜனங்களுக்கு கடவுள்கிட்ட அழைத்தரில, சாதாரண விஷயத்துக்கு அழுகிறாங்களே தவிர கடவுளுடைய தரிசனம் வேணும்னு அழகிறவங்க எங்கிறாங்க உலகத்தில். அப்படி அழுதா கட்டாயம் கிடைக்கும், யாராக இருந்தாலையும் கிடைக்கும். ஆனால் அழுற பக்குவம் இவங்களுக்கு கடவுள் கொடுக்க முடியாது, இவங்களுக்கு தான் அந்த எண்ணம் வரணும். ஒரு நிலங்குது, அது ரஃப்பாகுது, அதை வந்து உழுது, அது பண்ணி நிலத்தெல்லாம் கொத்தி அழுகிற களையெல்லாம் எடுத்து தண்ணியெல்லாம் ஊற்றி காலில் மெச்சி அதுக்கப்புறம் அதில் பயிர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி முதல்ல ஆடி ஆடி அகங்குழைந்து நாடி நாடி நரசிங்கா என, நாடி நாடி நரசிங்கா நரசிங்கான்னு சொல்லணும், ஆடி ஆடி அகங்குழைந்து அதுக்கு பின்னால் நமக்கு கடவுளுடைய தரிசனங்கள் கிடைக்கும்ன்றது தான் ஆழ்வார் சொல்கிறது, எல்லோரும் சொல்கிறது. அதுக்கெல்லாம் இந்த கலிகாலத்துலேயே எங்கே இருக்கிறாங்க ஜனங்க, அப்படிலாம் ஆள்றதுக்கெல்லாம் ஆளுங்கள்லாம் கிடைக்கும். எனக்கு 1984 ஜனவரி 26ஆம் தேதி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டெத்து கிடச்சிது. நான் அண்ணா நகரில் இருக்கேன். இப்போ மந்திராலயம் ராகவேந்திர சாமி வர்றார், வந்து பொந்த பாடுறாங்கிறார், நானும் அவரும் பக்கத்து பக்கத்தில் நிற்கிறோம். என் உடம்பு நான் எப்படி இருப்போம் அதே மாதிரி இறந்து கிடக்குது. என் உடம்புலேருந்து ஒரு 5 தலை நாகம் வெளியேறி பழனி தண்டாயுத பாணிக்கு இடது கை பக்கம் போய் நின்று அந்த பாம்பு மறைஞ்சி தலையிலேருந்து கால் வரைக்கும் தங்கம் மயமாக இருக்கிற ஒரு சித்தர் வர்றார், வந்து பௌர்ணமிக்கு 8 ரூபா 11 பௌர்ணமி அப்படின்றார். உனக்கு அஷ்டம சித்திகளும் தரப்போகிறேன், 11 பௌர்ணமிகளும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரெண்டு மந்திரம் கொடுக்குறாரு. அதுதான் சதாச்சாரம் அஷ்டாச்சாரம், ஒன்று முருகிறது ஒன்று பெருமாள். அதுக்கப்புறம் நான் எப்பயும் அதுக்குன்னு உட்காந்துருப்பேன், எனக்கு எந்த கஷ்டமும் கிடையாது. நான் அந்த காலத்தில் வசதியாக தான் இருந்தேன். ஸோ சிங்கம் மாதிரி கத்துவேன், தடால்னு பிப்பினால் விழுவேன், எப்போ பாரு அழுதுன்னு உட்காந்துருப்பேன். பார்க்குறவங்கெல்லாம் மிரண்டு போயிடுவாங்க. அண்ணா நகரில் பஸ் ஸ்டாண்டுக்கு போகிறவங்கெல்லாம் எங்கள் வீட்டுக்குள்ளேருந்து நான் கத்தரசையும் அழுறதையும் பார்த்து இவருக்கு என்ன ஆகி போச்சுன்னு பயந்துருப்பாங்க. அந்த அளவுக்கு அழுதுகின்னு இருந்தேன், ஒரு 10 நாள் தொடர்ந்து அழுதுகினே இருப்பேன். தடால்னுக்கெல்ல விழுவேன், பாம்பு மாதிரி நெறிவேன், என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதனால் அந்த நிலை வரணும், அந்த எல்லா அகங்காரமும் போய் நம்ம அந்த நிலையை அடைஞ்சால் நமக்கு அருள் கிடைக்குதுன்னு அர்த்தம். அது கிடைக்காத வரைக்கும் நமக்கு இருக்கும், நம்மளை மற்றவங்க பார்ப்பாங்க கொள்வாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அவங்க என்ன நம்மளை பற்றி நினைக்கிறது, நாளைக்கு சுடுகாட்டில் அவங்களும் பக்கத்தில் தாங்க போகிறாங்க, அவங்களுடைய ஒப்பீனியன் பற்றி நமக்கு என்ன. நமக்கு ஒரு நல்லது நடக்கிற போது நம்ம அதை பிடிச்சின்னு மேலே போவோமா, அதை விட்டு ஒரு ஃபால்ஸ் ஈகோ அகங்காரத்தினால அவங்க நம்மளை மதிக்கணும்னு நினச்சின்னு உட்காந்துன்னு இருப்போமா.
அதனால் மானம் அவமானம் எல்லாத்தையும் தாண்ட வேண்டியிருக்கும். அப்போ தான் கடவுள் கிடைப்பார். கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்கிறார், என்னை யாராவது நம்பினான்னா அவன் கிட்டே இருக்கிற எல்லாத்தையும் பிடிக்கிட்டு நடுரோடு கொண்டாந்துருவான். அப்படியும் அவன் என்னை விடாமல் பிடிச்சிருந்தான்னா அவங்ககிட்ட எடுத்ததுக்கு 1000 மடங்கு அவனுக்கு திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்வார். அதுதான் வாழ்க்கை. ஒரு அப்பர் ஆகிட்டு இன்றைக்கி எல்லா சிவன் கோயிலையும் அவரையும் மிரமனை தூக்கின்னு போகணுன்னா சுண்ணாம்புக்கால வாயில் உக்காரணும். எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறார் அப்பர், நீயே யோசனை பண்ணு. ஒரு பிரகராஜன் இன்றைக்கி நீ தெரிகிறாருன்னா அவங்க அப்பங்காரனே அவனை வந்து விஷம் கொடுத்து கொல்ல பார்க்குறான், மலையிலேருந்து ஊட்டி விடுறான், எல்லாம் பண்ணுறாங்களா இல்லையா? இப்போ இந்த உலக வரலாற்றில் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் கடவுள் கடிச்சாரோ அத்தனை பேரையும் போட்டு தீட்டிட்டார், பட்டை தீட்டிட்டார் கடவுள். அதுக்கப்புறம் தான் அவர் அப்பர் இல்லைன்னா லோயராக தான் இருப்பார். நீ யாரெல்லாம் நினைக்கிறோம், எல்லோரும் கஷ்டப்பட்டு கடவுளை அடைஞ்சவங்க தான். கஷ்டப்படாமல் கடவுள் கிடைக்க மாட்டான். நீ வந்து ஒரு ஆஃபீஸர் ஆகணும் இல்லை இன்ஜினியர் ஆகணும் ஆகிட்டானோ படிக்கணும் இல்லை, எல்கேஜியிலேருந்து ஒரு டிகிரி முடிச்சு போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சு ட்ரைனிங் முடிச்சு ஐஏஎஸ் போய் ட்ரைனிங் எல்லாம், ஆனால் தான் ஒரு சப் கலெக்டர், அதுக்கப்புறம் கலெக்டர் கவர்மெண்ட் செக்ரட்டரி அப்படி ஆகிடுவோம். அதுக்கப்புறம் நீ வேலையெல்லாம் செய்யாமே உனக்கு பக்கத்துலலாம் ஃபைல் பிடிச்சின்னு சுற்றின்னு பண்ணுங்க. ஆனால் அந்த நிலையை அடையிறதுக்கு நீ எவ்வளோ கஷ்டப்படணும். அந்த மாதிரி ஒரு மகன் மகானாக ஆகணுன்னாலோ, சித்தர் ரிஷிகள் ஆகணுன்னாலேயோ, ஒரு தேவ புருஷன் ஆகணுன்னாலேயோ பயங்கரமாக கஷ்டப்பட வேண்டியிருக்கும். சும்மாலாம் ஒன்றும் வந்துடாது, பயங்கரமாக கஷ்டப்படணும். ஒரு துணி இருக்குது, துணியை நீ சர்ஃபில் நல்லா ஊற போடுற, அதுக்கப்புறம் குமிக்கி குமிக்கி எடுக்கிற, அதை நல்லா உணத்துற, அதுக்கப்புறம் என்ன பண்ணுற, அதை எடுத்து சிரிக்க சிரி போட்டு அதுக்கப்புறம் போட்டுக்கிற. அப்போ நீ போட்டுக்கிற சட்டிலேயே அழுக்கெல்லாம் தூக்கிட்டு அதை நினச்சி காய போட்டு உணத்தி அதுக்கப்புறம் தான் நீ சட்டையை சிரி போட்டு போட்டுக்கிற. அந்த மாதிரி நாமளும் அப்படி தான், எண்பு எலும்பு உருகணும் அந்த அளவுக்கு அழுது கஷ்டப்பட்டு கடவுளை தேடி பிடிச்சா நாம் கடவுளை அணிந்து கொள்ளுகிற ஒரு உடையாக மாறுவோம். நீ துணியை துவைக்கிறதுக்கு நீ போட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கு, அப்போ கடவுள் உன்னை அணிந்து கொள்ள ஆசைப்படுகிறான், அப்போ உன்னை குமிக்கி எடுத்துருவான் உன் கர்மெல்லாம். இப்போ நீங்கள்லாம் இன்றைக்கி காதில் மூக்கில் கழுத்தில் செயின் மோதிரம் இதெல்லாம் போட்டுக்கிறீங்க, ஆனால் அந்த பொண்ணு எவ்வளோ வந்து ஹை டெம்பரேச்சரில் அதை உருக்கி அதுக்கப்புறம் டையில் போட்டு அதை ஒரு மோதிரமாகவோ செயினாவோ மூக்குத்தியாவோ பண்ணியிருப்பாங்க. அப்போ ஒரு பொன் சுடச்சுடர் ஒளிரும் பொன் போலே, எவ்வளோக்கு எவ்வளோ சூடு பண்ணுறாங்களோ அப்போ தான் அந்த பொண்ணு வந்து இன்னும் தகதகனாயே அதில் மூக்குத்தியெல்லாம் வருமா. அந்த மாதிரி நீ பொன்னாக வேண்டும் என்றால், நீயும் கடவுளை அணிந்து கொள்ளுகிற ஒரு ஆபரணமாக மாற வேண்டும் என்றால் பொண்ணு மாதிரி நீ கூட ஆக வேண்டியிருக்கும். எல்லாத்துக்கும் ஒரு இது இருக்குது. அந்த இடத்துல ஒரு மார்கழி மாதம் நெருப்பு வச்சுக்கிறாங்க, நீ இங்கேருந்து இப்படி கை பார்த்தீங்கன்னா நல்லா கதகதான்னு இருக்குது, கொஞ்சம் கிட்ட போனால் இன்னும் சுடுது. ஸோ அந்த கட்டையை தூக்கி நெருப்பில் போட்டால் அந்த கட்டை நெருப்பாகி கரிஞ்சி போய் அது கடைசியில் நெருப்பாக தான் இருக்கும். அதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுது. அந்த மாதிரி நாம் நெருப்பாகணுன்னா நம்ம கட்டையாக இருக்கோம் இல்லையா, அப்போ இந்த கட்டையும் அந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியிருக்கும், நாம்ளும் நெருப்பாகும் அந்த நேரத்தில். ஸோ எந்த ஒன்றுமே கஷ்டப்படாமல் சும்மா வர்றதில்லை. அதுக்கு நமக்கு தைரியம் இருந்தாக்கா நம்ம இந்த ஆன்மீகத்தில் ஞானத்தை தேடி இறங்கணும். அப்படி நமக்கு இதெல்லாம் ஒத்து வராது. நான் ஏதோ உதுத்தி காத்தி கந்த சஷ்டி கவசம் சொன்ன உடனே முருகர் அப்படியே மயில் மேலே வந்து பக்தா வரத்தை புடின்னு சொல்லிடுவார்னா நம்பாத, யார் சொன்னாலும் நம்பாத. அவ்வளோ போட்டு உன்னை உருக்கி எடுத்து தான் கடவுள் உனக்கு அருளை கொடுப்பாரு. சரி, அவ்வளோ கஷ்டப்பட்டு நீ அருளை வாங்குறிய, அது உனக்கு யூஸ் ஆகாது, இதுதான் ப்ராப்ளம். நீ ஒரு பெரிய பேங்க் மேனேஜர்னு வச்சுக்கோயே, நீ யாருக்கெல்லாம் வேணாலும் லோன் கொடுக்கலாம், ஆனால் நீ உன் பையனுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு ஒரு 50,000 ரூபாய் எடுத்துகிட்டு போனால் மறுநாள் ஒன்று உள்ள தள்ளிடுவாங்க. அது மாதிரி நீ மகான் ஆயிடலாம், உங்கள்கிட்ட இருக்கிற பவர் மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு தானே தவிர அதை நீ யூஸ் பண்ண முடியாது. எவ்வளோ பெரிய மகானாக இருந்தாலும் சரி, அதை வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக தானே தவிர அவன் அதை எந்த காலத்துலையும் என்ஜாய் பண்ண முடியாது. என்ஜாய் பண்ணால் அது அவனுடைய டிஸ்குவாலிஃபிகேஷன் ஆகி போயிடும். அதனால் உங்களுக்கெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் என்னென்னா, அவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி ஆகி போயிட்டு யாருக்கோ கொடுக்க போகிற அவனுக்கும் மகிமையே தெரியாது, உன் மேலே மரியாதை இருக்காது அவனுக்கு. நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு சாமி ஆகிக்கன்னா அவனுக்கு ஏதாவது தெரிய போதான், அதுக்கு எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுற. ஏதோ யோக்கியமாக இரு, யாருக்கும் தொந்தரவு இல்லாமல் குடும்பம் நடத்து, கொஞ்சம் கொஞ்சமாக வாய். உனக்கு துட்டு இருந்தாக்கா 8 லட்சம் ரூபா கட்டி காரை விட்டு கொண்டாந்துரு. துட்டு இல்லாதவன் என்ன பண்ணுவான், ஹயர் பர்ச்சேஸ் இன்ஸ்டால்மெண்ட் ஒரு 5 வருஷத்துக்கு போட்டு மாதம் மாதம் வட்டியோடு சேர்த்து டியூ கட்டுவான். அந்த மாதிரி நீ ஒரே பிறவியில் வரணுன்னா 8 லட்சம் கொடுத்து கார் வாங்கின்னு வந்த ஆள், இல்லை நான் மெதுவாக வரேன் அப்படின்றதாக 5 வருஷம் எடுத்துக்கோ ஏன் கெஸ்ட் ஸ்டேஷன் என்ன போ இல்லை, அட்லீஸ்ட் 5 வருஷத்துக்கு காரில் ஜம்முன்னு போயின்னு இருப்பில்ல.
அவங்கவுங்க எக்ஸ்பீரியன்ஸ். ஆன்மீகன்றது அவரவர் அனுபவம், அவர் தமையை அறிவது. அவங்கவுங்க வாழ்க்கையில் அடிபட்டு மிதிப்பட்டு தான் இந்த அனுபவங்களெல்லாம் வரும். சும்மா ஒன்றும் வராது. ஒரு மாடுக்குது, அந்த மாடை ரோட்டில் ஒட்டியானா அது என்ன பண்ணுது, போய் மற்றவங்க வயலில் இருக்கிற பயிர் பச்சையெல்லாம் மேய்ஞ்சிடுது. இல்லை யாரையாவது முட்டிட்டு அடி வாங்கினு உத வாங்கினு வந்து நிற்கிது, அவனுடைய பயிர் பச்சையும் வேஸ்ட் ஆச்சு. அப்போ என்ன பண்ணணும், அந்த மாட்டை நம்ம ஒரு கம்பில் நம்ம வீட்லேயே குடிசை போட்டு கட்டி அங்கேயே அதுக்கு புண்ணாக்கு குளித்தி புல் எல்லாம் போட்டு விட்டுணும். அது என்றைக்கு அதை அவுத்து விட்டால் கூட போய் நடுரோட்டில் நின்று பேன் இருக்குமோ, அது யாரையும் முட்டாதோ, அந்த மாதிரி கண்டிஷனில் மாட்டை அவுத்து விடணும். அந்த மாதிரி நம்மெல்லாம் மாடுங்க தான். இதுக்கு பேர் என்ன, பசு. பசுன்னா ஆத்மா, பசுன்னா உனக்கு தெரியும் கவு. நமக்கெல்லாம் ஒரு தலைவனுங்கிறான், இந்த பசு ஓனர் ஒருத்தங்கிறான் இல்லையா, அவன் பேர் பசு பத்தி. பாசம்னு ஒன்று இருக்குது. பாசம்னா என்ன, அந்த பசுவை கட்டி போட்ட கயிறு. ஸோ சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுது, பதி பசு பாசம், இந்த ஆத்மாவுக்குது இது அடங்க மாட்டேன்னு. அதனால் இது அடங்கிறதுக்காக மற்றவங்களுக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது, இதுக்கும் கஷ்டம் வந்து இன்னும் கர்மாவை தேடிக்கூடாதுன்னு கஷ்டன்ற கயிறு போட்டு அதை கட்டி வைக்கிறார். யார், பசுபதி. என்னைக்கு உனக்கு எந்த வம்பும் வராதுன்னு தெரிஞ்சு போச்சோ, அப்போ பார்ப்பான் அகத்திலே பால் பசு ஐந்து உண்டு, பார்ப்பசு ஐந்தும் பாலை சொறிவன. பார்ப்பான்னா ஐயர் கிடையாது, பார்க்குறவன், கடவுளை பார்க்க ஆசைப்படுறவன். பார்ப்பான் பிஹோல்டர் அப்படின்னு, அகத்திலே அவனுக்குள்ள பால் பசு என்ன, மெய் வாய் கண் மூக்கு செவி இதுதான் அஞ்சு. இந்த கண்ணை வச்சு நல்லது பாரு, காது வச்சு நல்லது கேளு, மூக்கை வச்சு நல்லது சுவாசி, வாய் வச்சு நல்லது பண்ணு. அதனால் நம்ம தேவாரத்தில் பாட்டெலாம் இருக்குது, மூக்கே நீ முரலாய், வாயே நீ இதை பண்ணு, சிவனை பற்றி நேனா அப்படிலாம் நிறைய பாட்டுக்குது. ஸோ இந்த பார்ப்பசு ஐந்தும் பாலை சோறிவனை, அது நல்லது கொடுக்கறதுக்காக தான் வச்சுக்கிறாரு. இப்போ நாம் இதை வச்சு ப்ராப்பராக யூஸ் பண்ணி கடவுளை அடைய முடியும். அதுக்கப்புறம் நம்ம கஷ்டம் இருக்கவே இருக்காது, எந்த கஷ்டம் இருக்காது, நீ தான் அடங்கிட்டிய. அதனால் ஆன்மீகம்ங்கிறது நம்ம சைவ சித்தாந்தத்தில் வெற்ற மற்ற மதங்களை விட சொல்லியிருக்காங்க. பைபிளே இருக்குது, பைபிளில் இயேசுநாத் இருக்கார் இல்லையா, அவர் கார்பெண்ட்ரு, அவர் தச்சு தொழிலாளி. ஆனால் அவரை பற்றி என்ன சொல்கிறாங்க, குட்ஷை பாடுன்னுவாங்க, நல்ல மேய்ப்பண்ணுவாங்க. ஏன் நல்ல மேய்ப்பண்ணுன்றாங்க, ஆத்மாக்களை மேய்க்கிறான் அதனால் நல்ல மேய்ப்பண் அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்கிறாங்க. இல்லைனா அவர் கார்பெண்டர் தான், அவங்க அப்பா ஜோசப் கார்பெண்டராக இருந்தவர் தான். அதனால் இந்த தியரி இருக்கு இல்லையா, பதி பசு பாசம், இதுதான் ஹையஸ்ட்டு சைவ சித்தாந்தம் சொல்கிறது தான். ரொம்ப எளிமையாக நம்ம கடவுளை எப்படி அடையலாங்கிறதுக்கான வழிமுறை இது, ரொம்ப ஈஸி. நீ வந்து கெட்டதை பார்க்காத, கெட்டதை பேசாத, கெட்டதை செய்யாத, நல்லது பாரு, நல்லது கேளு, நல்லது செய், அவ்வளோதானே. இதில் என்ன உனக்கு பெரிய கஷ்டங்குது, சேருன்னு தெரிஞ்சு ஏன் மெடிசின் உட்காந்துக்கிற, சந்தனம் தெரிஞ்சால் பூசிக்கோ, சேருன்னா மெரிக்காது. கொஸ்டின், உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு என்கிறார் கவியரசர் கண்ணதாசன். இந்த சமுதாயத்திற்கு எந்தவித தொண்டும் செய்யாத பல மகான்கள் இருக்கின்றனர். ஒரு டாக்டராகவோ வக்கீலாகவோ ஆடிட்டராகவோ இந்த உலகத்தில் பணியாற்றுகிறவர்கள் லௌகீக வாழ்க்கைக்காக பணம் சம்பாதித்தாலும் தங்கள் பணியில் நேர்மை தவறாமலும் தங்களால் முடிந்தவரை தர்ம நெறிகளுக்கு கட்டுப்பட்டு அடித்தளத்தில் இருக்கிற மக்களுக்கு தொண்டாற்றினால் அவர்களையும் மகான்களாக பாவித்து இறைவன் ஏற்றுக்கொள்வானா? வையகம் காப்பவரேனும் சிறு வாழைப்படக்கடை வைப்பவரேனும் பொய்யகல தொழில் செய்து பிறர் போற்றிட வாழ்பவர் எஞ்சனும் மேலும். அதனால் நீ சாமியார் ஆகணும்னு எந்த சாஸ்திரம் சொல்லவே இல்லை. நீ எதை செய்றியோ அதை ஒழுங்காக செய். நீ பொட்டி கடவை, இந்த உலகத்துக்கே ராஜா எம்பரர் எலிசபெத் குயினாக கூட இருந்துட்டு போவோம். பொய்யகல தொழில் செய்து மற்றவங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் நம்ம வேலையை செஞ்சுட்டு நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் பார்த்துட்டு முடிஞ்சால் பக்கத்தக்கத்தலைவங்களுக்கு உதாரணம் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு போகலாம். நல்லது செய்ய முடியலன்னு வருத்தமே படாதேன்னு சாஸ்திரம் சொல்லுது, கெட்டது பண்ணாதேன்னு. நீ ஒரு ரூபா கூட யார்கிட்டயும் கடன் வாங்கலைன்னு வையா, அப்போ உனக்கு கடன் எங்கேருந்து வரும், அசட்ஸ் தான் இருக்கும். அஞ்சு ரூபா கூட இருந்தால் கூட அது நீ கடன் இல்லாதால் தானே. நீ பெரிய பில்கேட்டு மிட்டலாக இருந்துக்கிட்டு ஊரு பூரா கடன் வாங்கி வச்சுன்னுட்டு நான் கோடி சொல்கிறேன் சொல்லிக்கினா என்னது உனக்கு, அதெல்லாம் கடன் தானே. பேங்க்கில் கொடுத்தா என்ன, ஜனங்கிட்ட ஷேரில் வாங்கினா என்ன, எல்லாம் கடன் தான். அப்போ எந்த கடனும் இல்லாத ஒருத்தன் கஞ்சி குடிச்சின்னு இருந்தாலையும் கூட பீஸ்ஃபுல்லாக யாருக்கும் வம்பு இல்லாமல் வாழ்ந்தான்னா அவன் எல்லாரோட பெரியவன்.
அதனால் நாம் வந்து யாரோ கொம்பு மலிச்சவெல்லாம் உலகத்தில் இருக்கிறன்னு நினைக்கவே வேணாம். விசலாந்தியார் பாலிசி என்ன, பேரூராற்றுப்படவும் புனை போர்னு காட்சி தெளிந்தனும். ஒரு கட்டையை தூக்கி ஆற்றுல போட்டால் அந்த கட்டை அத்தோடு போயின்னு இருக்குமா? அந்த மாதிரி நான் இந்த உலகத்தில் ஒரு கட்டை மாதிரி ஓடிக்கின்னுக்கிறேன். பெரியோரன வியத்தலும் இல்லமே, சிறியோரன முனிதலும் இல்லமே. என்னை விட பெரியவங்கன்னு யாரை பார்த்தும் நான் மிரள்றதும் இல்லை, என்னை விட சின்னவங்கன்னு யாரையும் நான் இன்சல்ட் பண்ணுறதும் இல்லை, எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்துவேன் அப்படின்னு அர்த்தம். இது நீ பண்ணிக்கிட்டு ஏழையாக இருந்தேன்னா கொலையாக இருந்தேன்னா, நீ தான் உயர்ந்தவர், எல்லாரை விட நீ தான் உயர்ந்தவன். அதனால் டோன்ட் திங்க் வெறும் பணத்தினால யாருக்காவது சந்தோஷம் வரும்னு யாராவது சொன்னாக்கா நம்பவே நம்பாத. ஒரு சாதாரண ஆள், ஒரு ராஜகுமாரன் குதிரை மேலே போகிறான், ஒரு கிராமத்து விவசாயி அவன் தொப்பி ஒன்று இப்படி மூஞ்சி மேலே சூரிய வெளிச்சம் படாமல் போட்டு கால் மேலே கால் போட்டுன்னு ஆனந்தமாக கொட்டை ஓட்டுன்னு தூயின்னுக்கிறான். குதிரை மேலே போன ராஜகுமாரன் பார்க்குறான், என்னால் அது அப்படின்னு வெயிட் பண்ணி அந்த ஏழை விவசாயி எந்திரிச்சு உடனே கேட்குறான், நான் வந்து அன்னப்பறவையினுடைய ரெக்கையில் செஞ்ச மெத்தையில் குழு குழுன்னு படுத்துன்னு தூங்குறேன், எனக்கு தூக்கமே வரமாட்டேந்து, நீ எப்படி நான் இந்த வெயிலில் இவ்வளோ ஜாலியாக படுத்துன்னு தூங்கினுக்கிறேன் அப்படின்னா. அவன் சொன்னதில் என்ன பெரிய ப்ராப்ளங்குது, என் மாடுங்களெல்லாம் அங்கே மேய்க்கிறது கூட்டேன், கடவுள் கொடுத்த புல்லுக்குது, கடவுள் கொடுத்துருக்கிற தண்ணி இருக்குது, அது படிக்க மேய்ஞ்சுனுக்குது. நான் வீட்டிலேருந்து காலையில் டப்பால் கஞ்சி கொண்டாந்தேன், குடிச்சிட்டேன், தூக்கம் வச்சு படுத்துட்டேன், இப்போ சாயந்தரம் ஆனோடனே மாடுங்களாம் மேய்ச்சின்னு வீட்டுக்கு போடுவேன் அப்படின்னா. அப்போ இந்த ராஜகுமாரன் சொன்னான், தை மில்லி கேப் இஸ் ஒர்த் மை கிரவுன் அப்படின்னா, நீ போட்டுங்கிற வைக்கப்பேரில் செஞ்ச இந்த குல்லா, இது நான் வைரத்தை பதிச்சு போட்டுங்கிற தங்க கிரீடத்தை விட நல்லா இருக்கிறான். த மில்லி கேப் இஸ் ஒர்த் மை கிரவுன் நான். அப்போ நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தானே சம்பாதிக்கிறது, கல்யாணம் கட்டிக்கிறது, குழந்தை பார்க்கறது, வீடு கட்டுறது, கார் வாங்கிறது எல்லாம். அப்போ சந்தோஷம் சாதாரணமாக வரும்னா இதெல்லாம் எதுக்கு பண்ணிடணும் உட்காந்து இருக்கணும். ஒரு பெரிய மகான் இருந்தார் அலெக்சாண்டர் காலத்தில், டேண்டமஸ்ன்னு பேர், நம்ம ஊரில் அவரை தண்டின்வாங்க. அவர் அம்மனமாக இருப்பார், ஒரு மரத்தடியில் ஜாலியாக அப்படி படுத்துன்னு இருப்பார். அலெக்சாண்டர் அவரை பற்றி கேள்விப்பட்டு, நான் கிரேக்க நாட்டுக்கு திரும்பி போவேணும்ப்பா, ஏன்னா எல்லோரும் டயர்ட் ஆகிட்டாங்க, 30 வருஷம் யுத்தம் பண்ணி பண்ணி, அதனால் அந்த சாமியாரை கூட்டுவான்னு பல்லக்க அனுப்புகிறான். அப்போ ஒரு சேனாதிபதி வந்து அலெக்சாண்டரை கிரேட் பல்லக்க அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு, எனக்கு அவனை பார்க்க வேண்டியதில்லை, சாமியை துறவிக்கு வேந்தனும் திரும்பு, எனக்கு அவனை பார்க்க வேண்டியதில்லை, இல்லை இல்லை உங்களுக்கு நிறைய பணம்லாம் கொடுப்பாரு, எனக்கு பண்ண வேண்டியதில்லையா என்னாரன், நான் சாப்பாடெல்லாம் கொடுப்பேன், அதெல்லாம் தேவையில்லை, இந்த வரம் எனக்கு நேரில் கொடுக்குது, இந்த ஆறு கொஞ்சம் குடிக்க தண்ணி கொடுக்குது, நான் படிக்க ஜாலியாக படுத்துன்னு உட்காந்துட்டு இருக்கேன், அதனால் எனக்கு வேறு எதுவும் தேவைப்படுறது இல்லை அப்படின்னு. சரி வேறு வழி இல்லைன்னு திருப்பியும் அவன் அலெக்சாண்டரையே கூட்டுனு வரான் பல்லக்கில். அலெக்சாண்டர் வந்து நம்ம சாமியார்களே தண்டி, அவர்கிட்ட இந்த மாதிரி நான் நாட்டுக்கு திரும்பி போக போகிறேன், எனக்கு வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும் அப்படின்னு. சரி அவன் கூட வந்தவன்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டு என் கூட பக்கத்தில் படுத்துக்கோ மறத்துக்கிட்டேன்னார். அவன் இல்லை இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்கும் பாக்கி இருந்தேன், அப்புறம் ஆனார் இன்னும் கொஞ்சம் நாடெல்லாம் பிடிக்கணும், அப்புறம் அப்புறம் வேணாம் உங்ககிட்ட வரேன்னு இவர் சொன்னார். நீ ஜென்மத்திலையும் சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு எனக்கு புரியலையே சாமி. நானா என் பக்கத்தில் ஒரு நாய்க்குதே, இந்த நாய் உன்ன மாதிரி நாடு பிடிக்குதா, பணத்தை தேடுதா, ஏதாவது தேடுதா, அது மாதிரி ஜாலியாக உட்காந்துக்குது. அந்த மாதிரி எப்போ நீ ஆகிறியோ அப்போ தான் நீ சந்தோஷமாக இருப்ப. இன்னும் நாடு பிடிக்கணும், இன்னும் நாடு பிடிக்கணும், அப்புறம் என்னைக்கோ எல்லாத்தையும் ஏற கட்டி வந்து சரியில்லாக போகிறேன்னு நினச்சா செத்தா நீ சந்தோஷமாக இருக்க மாட்டேடான்னார். அவன் போயிட்டான். போகிற வழியில் கப்பலில் அவனுக்கு மஞ்சாக்காமலை வந்து எல்லோ ஃபீவர்னு வாங்க அந்த காலத்தில் இறக்க போகிறான். அப்போ அவனுடைய சேனாதிபதிக்கிட்ட சொல்கிறான், எனக்கு நீங்கள் சவ பொட்டி அடிக்க போகிறீங்க இல்லையா, அதில் ரெண்டு சைடில் ரெண்டு ஓட்டை வச்சுடுங்க, அந்த ஓட்டை வழியாக என்னுடைய ரெண்டு கை இப்படி திருப்பி வச்சிடணும். அப்போ அதை பார்க்குறவங்க அனானப்பட்ட அலெக்சாண்டர் த கிரேட் மாவீரன் அலெக்சாண்டர் கூட போகிறபோது எதையும் எடுத்துன்னு போகல, வெறுங்கையோடு தான் போனான்னு புரிஞ்சுக்கிட்டோம். அப்பயாவது ஜனங்களுக்கு புத்தி வருதான்னா, இப்போ நம்ம எதிரில் எவ்வளோ பேரை நம்ம பார்த்துன்னுக்குறோம். யாராவது எதையாவது சாகரத்து போது சுடுகாட்டில் எரிச்ச போது போச்ச போது எடுத்துன்னு போய் பார்த்துக்கிறியா? எல்லோரையும் எல்லாத்தையும் விட்டு தான் போய்க்கிறான், அவன் சொத்து பத்து எல்லாமே அப்படி தான். பணத்துக்கு என்ன பேர், செல்வம். ஏன் செல்வம் பேர் வச்சான், அது உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட இருக்கும், அப்புறம் செல்வம் தான், இனி யாருக்கிட்டையாது அது போயிட்டே இருக்கும். ஸோ இந்த உலகத்தில் எல்லாம் அப்படி தான். ஒரு ஆள் இருந்தான், அவன் வந்து நான் காசிக்கு போகிறேன் அப்படின்னா, அவனுக்கு மூணு பொண்டாட்டி, ஒரு பொண்டாட்டி சொன்னாலாம் நீங்கள் காசி அல்வா வாங்கி வாங்க, இன்னொரு பொண்டாட்டி சொன்னாலாம் நீங்கள் பனாரஸ் பட்டு வாங்கி வந்துருங்க அப்படின்னு.
மூணாவது பண்டிகை சொன்னாங்க, நீ நல்லபடியாக போயிட்டு வந்துட்டிங்கன்னா போருங்க, எனக்கு வேறு எதுவும் வேண்டியது இல்லைன்னு. காசிக்கு போயிட்டு வந்துட்டான். திரும்பி வந்த உடனே காசி அல்வா கேட்டவளுக்கு அல்வா கொடுத்துட்டான், பனாரஸ் புடவை கேட்டவளுக்கு பனாரஸ் புடவை கொடுத்துட்டான், மூணாவது பண்டிகை தோல் மேலே கை போட்டுன்னு போயின்னு இருந்தான். மற்ற ரெண்டு பேரும் ஐயோ நாங்கள் நீங்கள் எதை கேட்டிங்களோ அது உங்களுக்கு கொடுத்துட்டேன், அவள் தான் என்ன கேட்டா, அதனால் அவள் கூட நான் கொடுப்பேன் போகிறேன் நான். அதனால் இந்த உலகத்தில் நம்ம எதை கேட்குறோமோ அதுதான் கிடைக்கும். பைபிளில் இயேசு கூட சொல்கிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள். நம்ம அல்வாவையும் சில்க் புடவையும் கேட்டுங்கிற வரைக்கும் நம்ம ஒன்றும் கிடைக்க போகிறதில்ல. அதனால் நம்ம கேட்க வேண்டியது கடவுளை தான். நோ காடு நோ பீஸ், KNOW நோன்னா அறிந்து கொள், காடு KNOW நோ பீஸ். நீ கடவுளை அறிந்தால் சந்தோஷத்தை அடைவாய், நோ பீஸ் அமைதியை அடைவாய். NO NO GOD NO NO PEACE. அப்போ நீ அடைய வேண்டியது அறிய வேண்டியது கடவுளை தான். வேறு எதையும் நீ தேடினா அதில் ஒன்றும் சந்தோஷம் வரவே போகிறதில்ல. அதெல்லாம் மொமெண்ட்ரி ப்ரெஷர்ஸ். வேலை நமனும் வருவானேல் தம்பி தனைய துணையாமோ. எவன் தர்மம் வரப்போதையும் என் தம்பி என் தங்கச்சி என் மாமா மச்சான் விட்டா போக போகிறான். வேலை நமனும் வருவானேல் தம்பி தனைய துணையாமோ. என்ன பண்ணும், உம்பர் பரவும் திரு தணிகை மலைமேல் இருப்பார்க்கு தும்பக்குடலை எடுக்காமல் அவள வயிற்றை வளர்ப்பதற்கே அல்லும் பகலும் அலைகின்றேன் சிவ கனியைச் சேர கருதுகிறேன். தேவர்களெல்லாம் கும்பிட்ற திருத்தணி மலை மேலுகிற முருகனுக்கு பூக்கூடையை எடுத்துக்கிட்டு மலையேறி கும்பிட்றதை விட்டுவிட்டு எப்பாரு இந்த வயிற்றை போட்டுக்கிட்டு இதுக்கு புண்ணாக்கு சாப்பிடலாமா பூந்தி சாப்பிடலாமான்னு எப்பாரு அரைஞ்சிக்கின்னு உட்காந்துருக்கிறேன். சிவனுடைய பழமாகிய ஞானப்பழமாகிய முருகனை நான் ஆனந்தமாக சாப்பிட்ணுன்ற எண்ணமே எனக்கு வரல அப்படின்னு அர்த்தம் அந்த பாட்டுக்கு. இப்போ எத்தனை பேர் நிஜமாகவே கடவுளை தேடுறாங்க இந்த உலகத்தில் இல்லையா? எல்லாம் இந்த கடவுள்கிட்ட போய் இவன் சாமி கும்பிட்றதே கூட இந்த உலகத்தில் இன்னும் கூட்டாட்சி உட்காந்துட்டு இன்னும் ஜாலியாக கற்றுக்கு தான். கடவுள்கிட்ட யாராவது கடவுள் தான் வேணும்னு கேட்குறவன் யாருனா இருக்கானா? கடவுள்கிட்ட போகிறது இந்த உலகத்தில் இன்னும் சுகமாக இருக்கிறதுக்கான பூன் வரங்களை வாங்கிறதுக்காக தான் போகிறாங்க. ஸோ கடவுளை கடவுளுக்காக கேட்குற பக்குவம் உனக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி நீ சந்தோஷமாகிடுவேன். அது வரைக்கும் சந்தோஷம் வராது. கேட்பேன், ஒன்று கேட்பேன் இன்னொன்று வரும். முதல்ல ஸ்கூட்டர் வச்சுருந்துருப்பேன், பக்கத்து வீட்டுக்கார மாருதி கார் வாங்கினான்ட்டு மாருதிக்கு போவேன். ஸோ மாருதி கார் வந்ததுன்னு பக்கத்து வீட்டுக்கு பென்ஸ் கார் வாங்கினான்ட்டு உனக்கு அது மேலே ஆசை போகும். இப்படி தான் ஒன்று கிடக்க ஒன்று, ஒன்று கிடக்க ஒன்று. ஆசைக்கு ஆசைக்கோர் அளவில்லை, அலைகடல் முழுதும் கட்டி ஆளினும் ஆசைக்கோர் அளவில்லை. அப்போ என்ன ஆகும், அற்றது பற்று எண்ணில் உற்றது வீடு. எல்லா ஆசையும் விட்டுடணும். அழுக்கு மெய்கோடு திருவடி அடைந்தேன், பிழைப்பனாயினும் திருவடி பிழையேன். அழுக்கான உடம்பு, கண்ணில் புசுலு, காதில் குளிமி, மூக்கில் சளி, வாயில் கப்பு, உடம்புலேயே மலம் மூத்தனை வச்சு சுற்றினுக்குறோம். நாம் இந்த உடம்புக்கு எவ்வளோ சொகுசை தேடி அடைஞ்சின்னு உட்காந்துக்கிறோம். அதனால் பிழைப்பனாயினும் என்ன தப்பு வேணாலும் பண்ணுவேன் சிவபெருமானே, நீ திருவடி பிழையேன், உன் பாதத்தை மாத்திரம் மறக்க மாட்டேன். அதனால் கருதா மரவா நெறிக்கான உன் இருத்தால் வனஜம் தரையென்று செய்வாய். நான் உன்னை மறக்கவும் கூடாது, நினைக்கவும் கூடாது, எப்பயும் உன்னோடையே இருக்கணும். அதுக்காக உன்னுடைய அந்த தாமரை மலர் பாதங்களை முருகா எனக்கு எப்போ கொடுக்க போகிற அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை யார் கேட்க போகிறான் கடவுள்கிட்ட சொல்லி பார்க்கலாம். இவன் இன்னைக்கு வரைக்கும் ஸ்கூட்ரு காரு முன்னாடி புள்ள குட்டி துட்டு தான் கேட்டுனுக்கிறானே தவிர கடவுளை கேட்கறதுக்கெல்லாம் ஆளே கிடையாது. கடவுள் நீ கேட்டால் கிடச்சிடும். நான் சொல்லிக்கிறேன் ஒரு கதை. நாரதர் வைகுண்டத்துக்கு போனார். பெருமாளி யூஓட்டின்னு உட்காந்துருந்தார். என்ன பெருமாள் வைகுண்டம் அப்படியே ஜகஜகான்னு இருக்கும் பார்த்தேன், நீ சும்மா உட்காந்துக்கிறீன்னு. என்ன செய்யுதுப்பா, இந்த கலிகாலத்தில் ஜனங்கள்லாம் வரவே மாட்டேன்றாங்க, ஸ்வர்க்கத்தை கொடுத்தா கூட வேணான்றானுங்கன்னு. ஒன்று செய்யலாம், நீ யார் வேணா கூட்டணும், ஒரு கேள்வி இல்லாமல் எல்லாருக்கும் நான் இடம் கொடுத்துட்றேன் வைகுண்டத்தில்ன்னாராம். நான் அது ஒரே சந்தோஷம். நான் அப்படியே லாரி லாரியாக கொண்டாந்து ஜனங்களை வைகுண்டத்தில் விட்டுற வேண்டியது தான். பூமிக்கு வர்றார், ஒவ்வொருத்தருக்கிட்டையும் போகிறார், வைகுண்டத்துக்கு வர்றீங்களான்னு. யோ போயா அப்படின்னா கடைசியில் ஒரே ஒரு வயசான ஆள் மாட்டினோம். அவங்கள்ட்ட போய் தாத்தா வரையா வயசாச்சு எனக்கு வைகுண்டத்துக்கு போகலான்ட்டு வர்றேன் ஆனா அப்படின்னா. என்ன ஆனான், என் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டு வந்துடுறேன்னா. சரி கல்யாணம் பண்ணேன், ஒரு பேரனை பார்த்து ஒன்றே வந்துடுறேன். அப்புறம் போகிறார், அவனுக்கு பொறுப்பு வரலை இன்னும், வியாபாரம்லாம் கொஞ்சம் செட்டில் பண்ணி கற்றுக் கொடுத்துட்டு வர்றேன்னு. இவன் இன்னும் தேர மாட்டேன்னு சொல்லி விட்டுட்டார். அவன் இறந்து போட்டான் அதுக்குள்ளே. அந்த எண்ணம் போகலை, அதனால் அவன் வீட்லேயும் திருப்பி நாயை வந்துட்டான். அந்த பேர குழந்தைங்களுக்கு தெரியவா போகுது நாய் தம்ம தாத்தான்ட்டு. இதெல்லாம் கல் எடுத்து அடிக்குது.
நேரத்தில் அந்த நாய்கிட்ட போய் பார்த்தியா, நான் சொல்ல பேச்சு கேட்டிருந்தா பெருமாள் கிட்ட ஜாலியாக உக்காந்துட்டு நிச்சய சூரியாந்துக்கலாம் பாரு அடிபட்டுன்னு உக்காந்துக்கிறேன்னு. யார் அடித்தோம், என் பேரன் தானும் அடிக்கிறான், இன்னைக்கு ஒன்று தேர்த்த முடியாதுன்னு அதை கேள்விக்கிறல்ல. அவளும் நாய போறான், அவகிட்ட போய் பாருமா நான் சொன்ன பேச்சு கேட்காம உன் வீட்டுக்கு அரம்பிப்பிடலாம் ஆயிட்டான், நீ வா போகலாம், இனிமேல் இந்த நாய் பழப்பு உனக்கு வேணான்னு. நீ சொல்கிறது தான் கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புது பொட்டை நாய். அப்போ பார்த்து ஒரு நாலு ஆம்பளை நாய் அந்த பொட்டை நாய்கிட்ட வந்துச்சா, இந்த சொகத்து விட்டு நாயங்க வர்றது நேரத்தில் இந்த உலகம் இப்படி தான், எல்லாரும் இந்த மாதிரி தான் அலைஞ்சிருக்கிறாங்க. தோறும் வைகுண்டத்தில் பெருமாள் வேகன்சி போட்டு காலியாக்குதுன்னா கூட வர்றதுக்கு ஆள் காணும். இப்போ நம்ம ஒரு கோயில் கட்டிக்கிறோம், நல்லா தான் வச்சுருக்கோம், சாமி நல்லா வச்சுருக்கோம், திருப்பதிக்கே நீ போக வேணாம், எங்கேயும் சாமி நல்லா தான் வச்சுருக்கோம். அண்ட் ஒரு எனர்ஜி இருக்குது இந்த இடத்துல, அவங்கெல்லாம் பாட்டு போடுறாங்க, தேருக்குது பல்லக்குது, நீ காலெல்லாம் கட்ட தேவையில்லை, அவங்க டான்ஸ் ஆனாங்க, பிரசாதம் சாப்பிட்றோம், பாலம் சாப்பிட்றோம், சாக்லேட் சாப்பிட்றோம், இல்லையா, எல்லாம் நல்லது தானே நடந்துன்னு இருக்குது. ஏன் இந்த எண்ணம் மற்றவங்களுக்கெல்லாம் வரமாட்டேன், இதே கேளம் பக்கத்தில், இதே தையூரில், இதே பக்கத்து ஊரில் இருக்கிறவன், நீயாவது எங்கேருந்தோ வந்துக்கிற பக்கத்திலே இருக்கிறவனுக்கு ஏன் இதெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம், எல்லாரையும் ஒரு மாதிரி தான் நடத்த போகிறோம் நம்ம, என்ன நீ வர வேணாம் வா நான் சொல்லின்னு போகிறோம், ஏன் அவங்களுக்கு வர்றதில்லை. இதுக்கு பேர் தான் ஆன்மீகம். உன்னுடைய ஆன்மாவில் ஒரு பவர் இருந்தால் எப்படி ஒரு அழிஞ்சி பூணுவாங்க, அது அப்படியே கீழே விழுற போது போய் ஒட்டிக்குமா, அந்த மாதிரி திருப்பியும் அந்த கடவுள்கிட்ட போகணுங்கிற எண்ணம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறவன் தான் இந்த கோயில் கூட சுற்றுவான். எங்கள் கோயிலுக்கு வந்தாலும் சரி, நீங்கள் க பாரசாதி கோயில், கபாலீஸ்வரர் கோயில், மாங்காடி எங்கே போனாலும் எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்கள்கிட்ட அந்த ஆத்மாவில் அந்த பவர் இருந்தாக்கா உனக்கு அந்த ஆகர்ஷணம் வரும், கோயிலுக்கு போகணும், சாமி கும்பிடணும், அது பண்ணு இது பண்ணணும். அது இல்லைன்னாக்கா அவன் மெரினா பீச்சில் உட்காந்து புழுக்க எடுத்துன்னு இருப்பான், இல்லைனாக்கா ஒரு பாப்கார்னு அவன் 100 ரூபாய் கொடுத்து வாங்கி சாப்பிட்டுட்டு உட்காந்துருப்பான், எதனால் தியேட்டரில் உட்காந்துட்டு பாடாவதி படத்தை பார்த்துன்னு உட்காந்துருப்பான். ஸோ எல்லாம் இப்படி தான் வேஸ்ட் பண்ணுறாங்க. இல்லை பொழுது போனால் செல்லில் எதனால் பலானது பலானது பார்த்துன்னு உட்காந்துருப்போம். இதுதானே ஜனங்க சேர்த்துலாம். மெட்ராஸில் இருக்கிற 85 லட்சம் பேரில் சாமி கும்பிட்றவங்க 1 லட்சம் பேர் கூட மாட்டான். இந்த 1 லட்சம் பேரும் டெய்லி கோயிலுக்கெல்லாம் போகிறவன் இல்லை, ஏதோ ஒரு நல்ல நாள் கெட்ட நாளைக்கு ஏதோ ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தால் உண்டு, அவ்வளோதான். மற்றபடி டெய்லி போய் சாமி கும்பிட்றவங்க 1 லட்சம் பேர் கூட இருக்க மாட்டான். இப்போ மீதி பேருக்கு ஏன் அந்த எண்ணம் வர்றதில்லைன்னா, அவனுக்கு இல்லை மொட்டை தலை வச்சுக்கிட்டு நீ எப்படி பட்டை தேச்சு தாளம்பு வச்சுக்குவேன், ஏதாவது இருக்கணும். அதனால் அவனுக்கு அந்த அந்த பலம் கிடையாது, கடவுள்கிட்ட போகிறதுக்கு உள்ள பலம் கிடையாது. அதனால் நீ என்ன சொன்னாலையும் அவன் வரமாட்டான், சாமியெல்லாம் கும்பிட மாட்டான். இல்லைன்னா இந்த ஏரியாவில் எப்படியும் வந்து ஒரு 1 லட்சம் பேர் இருப்பாங்களா, தையூர் அந்த ஊர் இந்த ஊர் புதுப்பாக்கம் எல்லாம் சேர்த்தாக்க கிளம்பாக்கெல்லாம் எங்கே வராங்க. இதே இந்த மிளகாத்தம்மன் கோயிலில் வருஷத்துக்கு ஒரு நாள் பொங்கல் வைக்கிறதுக்கு வருவாங்க. நானே வாக்கிங் போயிட்டு வரபோது உள்ளே போங்க சாப்பிட்டுட்டு போங்க சாமியெல்லாம் பார்த்துட்டுன்னு வரவே மாட்டாங்களே. அங்கேருந்து இந்த கேட்டுக்குள்ளே வந்தாக்கா என்ன ஒரு 2 நிமிஷம் ஜாஸ்தியாக போதும் வரமாட்டாங்க. இப்படி தான் இந்த உலகம் ஓடினதே தவிர நிஜமான பக்தியெல்லாம் உலகத்தில் வரவே இல்லை, இன்னி வரைக்கும் வரவே இல்லை. அப்படி தப்பி தவறி வந்துச்சுனாக்கா அது கலியுகம் முடிய போகிற நேரம்னு நினச்சிக்கோ. கலியுகத்தில் யுக தர்மம் இப்படி தாங்கும், ஜனங்கள்லாம் இப்படி தான் இருப்பாங்க. தர்மத்தின் வாழ்வு தண்ணி சூது கவும், ஒரு சூது கவிய சூழலில் தான் இந்த உலகம் இன்றைக்கு இயங்கி கொண்டிருக்கிறது. தலைகீழ நின்னாலையும் நீ யாரையும் திருச்சிட முடியாது, யாரையும் நீ கொண்டு வர முடியாது. அண்டு உனக்கு தேவையில்லாத வம்பு தான் வரும். நீ ரோட்டில் போயினேக்கிற, தெரிஞ்சோ தெரியாமலோ சாணியை மறிச்சு போட்ட, காலகலின்னு போயினே இருக்க வேண்டியதான், அதுக்குன்னு திருப்பி திருப்பி சாணியை மறிச்சின்னு இருப்பியா. இப்போ நான் கூட வந்து 37 வருஷமாக ஆன்மீகம் செய்கிறேன், மண்ணடியில் ஆரம்பித்தேன், பெசன் நகருக்கு வந்தேன், நீலாங்கரைக்கு வந்தேன், இங்கே வந்துக்கிறேன், எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் நம்ம ஆன்மீகம் செஞ்சுருக்குறோம். எங்கே இருக்கிறாங்க ஜனங்க, தெர் ஆர் நோ டேக்கர்ஸ், என்ன விட்டுதல் வள்ளலார் எவ்வளோ பெரிய ஆள், கடைபிடித்தேன் கொள்வார் இல்லை, அவர்கிட்ட சம்பளம் வாங்கின இந்த ஐராவரை மதிக்கலை கடைசி வரைக்கும். வள்ளலார் காஞ்சி பெரியவர் நல்ல ஆள் தானே, காவி தானே கட்டிக்கின்னு உட்காந்துருந்தார் கடைசி வரைக்கும், எத்தனை பேருக்கு அவருடைய மரியாதை தெரியும். இப்போ யாரெல்லாம் சாமி கும்மி கும்பிட்டுன்னு இவ்வளோ நாள் கொஞ்சம் எவ்வளோ கஷ்டம் வந்தாலையும் உங்கள் வீட்டில் விளக்கே சாமி கும்பிட்டுன்னு உருப்பிட்டு நின்றானோ அவனுக்கெல்லாம் நல்ல காலம் வரும், மற்றவங்கெல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த வரப்போகிற வெள்ளம், பூகம்பம், யுத்தங்கள், விதவிதமான வியாதிகள், இதில் எல்லோரும் அழிஞ்சு போக போகிறானுங்க. நிறைய பேர் சாப்பிட்றானுங்க, நீ வெயிட் பண்ணி பார்த்துக்கினே வா, ரொம்ப நாள் ஆகாது, கூடி சீக்கிரம் இதெல்லாம் நடக்க தான் போக போகுது, வெயிட் பண்ணு. சிவசங்கர் ஒரு யோகியடா, என் சிந்தனையில் இவ தியாகியடா,
தவ மகனி வரது வார்த்தைகளில் தாயினும் அன்பு துவனிக்குமடா. கண்பட்டாலே பாவம் போம், கைப்பட்டாலும் நோய்கள் போம், கால்பட்டாலே பால் பெருகும், இவர் காதில் பட்டால் வினை கருகும். முல்லை சிரிக்கும் மீதர்களிலே முத்தின் வரிசை ஒளிருமடா. தாமரை வளர்ந்த பதங்களிலே நான்மறை தஞ்சம் அடைந்ததடா. பொண்ணும் பொருளும் தான் விரும்பார், இவர் பூ பழமெதுவும் தான் கொள்ளார். அல்லும் பகலும் நுழைக்கின்றார், ஆசைகள் வாழி இறைக்கின்றார். ஆதிசங்கர தேவனடா, இவன் அகிலம் வந்தது யோகமடா. இந்த ஜோதிஸ்வரூபன் ஸ்ரீ ஐயப்பன் சொன்னால் சொன்னது பலிக்குமடா. சிவசங்கர் ஒரு யோகியடா. குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா. குறை ஒன்றுமில்லை கோவி